Hi viewers, welcome to our channel Flavors of India. இன்னைக்கு நம்ம without fire ஒரு healthyான simpleான 2 minutesல செய்யக்கூடிய ஒரு அவலக்கி செய்ய போறோம். அது எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துட்டு 1 கப் அவல். இது வந்துட்டு தட்டையான அவல். ரொம்ப திக்கானது இல்ல, தட்டையான அவல். இத 1 கப் இதில சேர்த்துடலாம். இது ரெண்டு முறை தண்ணி விட்டு வாஷ் பண்ணிக்கணும். நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி தாராளமா விடுங்க. ஒரு முறை கழுவிட்டு ட்ரைன் பண்ணிட்டேன். மறுபடியும் இன்னொரு முறை கழுவிக்கலாம். ஏன்னா தூசி இருக்கும், அதனால ரெண்டு முறை கழுவுனா நல்லா சுத்தமா இருக்கும். இந்த தண்ணியை இருத்திடலாம். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா இருத்துட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா சாஃப்ட் ஆகிட்டு இருக்கோம். சப்போஸ் திக்கான அவல் இருந்தால் கூட பரவாயில்லை. நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு நம்ம அதை ஒரு 5 நிமிஷம் ஊற வைக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் தண்ணி சேர்த்துடலாம். அதோட 1/2 கப் துருவிய தேங்காய், நல்ல ஃப்ரெஷ்ஷானது துருவந்த இதில் சேர்த்துக்கலாம். இந்த 1 கப் அவளுக்கு நான் 2 ஸ்பூன் சர்க்கரை எடுத்துருக்குறேன். நீங்கள் உங்களுக்கு கூடுதலாக வேணும்னா இன்னும் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 சிட்டிகைக்கும் குறைவாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஏலக்காய் பவுடர் வேணான்னா ஸ்கிப் பண்ணிடலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்தாச்சு. இப்போ இது நல்லா சாஃப்ட் ஆகிடும். சப்போஸ் சாஃப்ட் ஆகலைன்னா நீங்கள் மறுபடியும் 1 ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம். பால் கூட வேணுன்னா சேர்க்கலாம். தண்ணி சேர்த்தா ரொம்ப நேரம் வைக்கலாம், பால் சேர்த்தா ஸ்மெல் வந்துடும். அதனால் நான் தண்ணியில் செஞ்சுருக்குறேன். ஜஸ்ட்டு 1 ஸ்பூன் தண்ணி விட்டால் போதும். இது ரொம்ப ஹெல்த்தியானது, சிம்பிளாக இருந்து பசங்க ஸ்கூல்லேருந்து வந்தப்போ உடனே செஞ்சு கொடுக்குறதுக்கு ரொம்ப சுலபமாக ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானது. இதை நீங்கள் கிருஷ்ண ஜெயந்தி கூட செஞ்சு படைக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். இதை சர்விங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் விட்டுட்டு சாப்பிட்டா நல்லா டேஸ்டியாக இருக்கும். சர்க்கரை எல்லாம் அதில் கலந்துட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். விதவுட் ஃபயர் காம்படிஷன் கூட ஸ்கூலில் பிள்ளைங்க செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ஜஸ்ட்டு 1-2 மினிட்ஸில் செஞ்சிடலாம். அவ்வளோதான். ஜஸ்ட்டு மேலே சிறிதளவு தேங்காய் துருவல்ல சேர்த்துடலாம். அவ்வளோதான் வியூவர்ஸ். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.